மாரிதாசு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு வேலையே என்னன்னா பொய்யா வீடியோ வெளியிடுறது வேலை. பொய்யா அவனுக்கு ஒன்று கூட உண்மை இருக்காது. ஆனால் அதை எப்படின்னு சொன்னால் அதை உண்மை மாதிரி நடித்து காட்டும். ஒரு வீடியோ ஒன்று வச்சுக்குவான், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை இது பிடிக்காது. ஒரு பெரிய ஒரு தன்னை வந்து பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் மயிர்ன்ற மாதிரி பேசுவான். இந்த போதைப் பொருள் கடத்தல்காரங்க இருக்காங்களே, இவங்க கிட்ட வந்து நான் நிறைய பழகியிருக்கேன். சிறையில் இருந்ததுனால நிறைய பழகியிருக்கேன். இவனுங்க வந்து தன்னுடைய நிழலையே அவனுக்கு நம்ப மாட்டானுங்க. ஒன்று, ரெண்டாவது கட்டின மனைவி பெற்ற பிள்ளைக்கிட்ட கூட தான் என்ன தொழில் செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல், இதில் வந்து அமீர் அவர்களை குற்றம் சாட்டுவது ஏன் சார்? அதே அமீர் மீது வந்து ஏற்கனவே கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சி இருக்கு. யாருக்கு? மக்களுக்காக பொதுவாக சொல்றேன், வலதுசாரி சனாதனவாதிகளுக்கு அது இருக்கு. ஏன் சொன்னால் அவர் தொடர்ந்து தமிழ் தேசியத்தையும் மற்றும் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து கடுமையான முறையில் பொது தளத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு வச்சுட்டு வந்துட்டார் என்பது நமக்கு நிதர்சனமாக உண்மை. அப்போ இந்த இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய அவர் அந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அதாவது குறிப்பாக வந்து இப்போ மாரிதாசு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வேலையே என்னென்னா பொய்யா வீடியோ வெளியிடுறது தான் வேலை. பொய்யா அவனுக்கு ஒன்று கூட உண்மை இருக்காது. ஆனால் அதை எப்படின்னு சொன்னால் அதை உண்மை மாதிரி நடித்து காட்டும். ஒரு வீடியோ ஒன்று வச்சுக்குவான், இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை இதை பிடிக்காது. ஒரு பெரிய ஒரு தன்னை வந்து பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் மயிர்ன்ற மாதிரி பேசுவான். அவன் தான் இதை வந்து என்ன பண்ணுறான்னா தொடர்ந்து அமீரை டார்கெட் பண்ணிக்கிட்டே வரான். ஆனால் என்னை பொறுத்தவரை என்னன்னா இந்த ஜாஃபர் சாதிக் விஷயம் இன்றைக்கி வந்து அமீர் வந்து ஒரு படம் எடுக்கிறான், படத்துக்கு தயாரிப்பாளராக இருக்கார். தயாரிப்பாளராக இருக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக ஜாஃபர் சாதிக்கு கூட அவ அமீரை ஒப்பிட்டு பேச முடியாது. அமீர் வந்து ஒரு கால் இவன் இந்த தொழில் செய்கிறவனாக இருந்தால் நிச்சயம் ஜாஃபர் சாதிக்கை வந்து அவர் கிட்ட கூட சேர்த்துருக்க மாட்டார். அமீர் சேர்த்துருக்க மாட்டார், சேர்த்துருக்க மாட்டார். ஆனால் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரங்க இருக்காங்களே, இவங்க கிட்ட வந்து நான் நிறைய பழகியிருக்கேன். சிறையில் இருந்ததுனால நிறைய பழகியிருக்கேன். இவனுக்கு வந்து தன்னுடைய நிழலையே அவனுக்கு நம்ப மாட்டானுங்க. ஒன்று, ரெண்டாவது கட்டின மனைவி பெற்ற பிள்ளைக்கிட்ட கூட தான் என்ன தொழில் செய்கிறேன்னு சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ ரகசியமாக இதை செய்வானுங்க. ஏன்னு சொன்னால் ஒரு கால் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க அந்த பதற்றத்தில் எதுனா ஒன்று உளறிடுவாங்க யார்கிட்டயோ, அதனால் நம்முடைய வியாபாரம் நாசமாகப்படும்ன்று சொல்ல மாட்டாங்க. பழகின நண்பன்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி எவ்வளோ நெருக்கமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியே சொல்லவே மாட்டானுங்க. அப்படிங்கும்போது அவன் வந்து போதை வசத்தில் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சுருக்கான். அதை வந்து ஒயிட் மணி ஆக்கி தன்னை இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஆள் ஆக்கணுன்றது ஆயிடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் அவன் வந்து அரசியலே குதிக்கிறான். அரசியலில் குதித்து திமுகவில் போய் சேர்றான். உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நெருக்கமாகறான், முதல்வரையும் போய் சந்திக்கிறான். இவளைய ஒரு டிஜிபி, தமிழகத்தினுடைய டிஜிபி கிட்டே இருந்து வாங்குறான். இப்போ அமெரிக்க இந்த விஷயம் தெரியாத மாதிரி திமுக அரசுக்கும் இது தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இருக்கலாம். இப்போ திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் சந்தித்ததுனால இவர் என்ன தொழில் செய்கிறான்னு தெரியாமல் இருக்கலாம். முதல்வரை சந்தித்ததுனால முதல்வருக்கு இவன் என்ன தொழில் செய்கிறான்னு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அரசியலில் வந்து என்ன தொழில்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதுனா ஒன்று சொல்லிடுவானுங்க. அவனை கொரியர் ஒன்று வச்சுருந்தான், கொரியர்னு சொல்லியிருக்கலாம். இப்படி வந்து எதுனா சொல்லிக்குவானுங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து இதில் தெளிவாகுது, அதாவது அமீரை ஒப்பிட்டு திமுகவை பார்க்க முடியாது. திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது, இன்டெலிஜென்ஸ் அவங்க கூட இருக்காங்க. அப்போ இன்டெலிஜென்ஸுக்கு வந்து இவன் வந்து இப்போ தான் புதுசாக இந்த போதை பொருள் கடத்தலில் சம்மந்தப்பட்டிருக்கானா இல்லை, இவன் பழைய குற்றவாளியாக இருக்கும்போது இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இன்டெலிஜென்ஸுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர். தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இன்டெலிஜென்ஸ். ஆமாம்,
இப்போ டிஜிபி இவருக்கு விருது கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாருன்னு சொன்னால், சென்னையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராலாம் இவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான். 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கான் சிசிடிவி கேமரா. போக்குவரத்து யூஸ் பண்ணுறது? ஆமாம். ஓகே சார். இந்த மெயினில் இருக்கு இல்லையா, எல்லா சிசிடிவி கேமரா இவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான். அதனால தான் அவனுக்கு பாராட்டி விருது கொடுக்குறாங்க. அப்போ அந்த சமூகத்தில் தான் சம்பாதித்த தவறான வழியில் பணத்தை இவன் வந்து முதலீடாக்கி சமூகத்தில் தன்னை ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வரணுன்றதுக்கு தான் இவன் வந்து அதை கஷ்டப்பட்டுருக்கான் அவசர அவசரமாக. இன்கேஸ் இப்போ வந்து பிடிபட்டான், ஒரு கால் பிடிபடாமல் இருந்திருந்தா இப்போ வர பார்லிமெண்ட் தேர்தலில் 40 வேட்பாளர் பேரில் அவன் பேரும் ஒன்று வராமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருந்திருக்கும். புரியுதுங்களா இல்லையா? புரியுது புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வந்து எல்லாரையும் கவர் பண்ணி வச்சிருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, தனக்கு ஒரு நேம் உருவானோ திரைப்படத்தில் இருக்கணும், திரைப்படம் யார் மூலியமாக இருக்கணும், அமீர் மூலியமாக இருக்கணும்னு நமக்கு ஒரு இமேஜ் உருவாயிடும் அப்படின்னு சொல்லி அமீர் கிட்ட போறான். நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர்ன்ற. அப்போ அவன் கடத்தி இருக்கிற பணத்தை போய் எடுத்துமே அமீர் கிட்ட மூலியமா படம் தயாரிக்கலான்ட்டு போறான். படம் அவர் வந்து எப்படின்னா, திரைப்படத்துறையில வந்து நம்ம ஏற்கனவே பேசினது தான் அது, ஒருத்தர் வந்து நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க திரைத்துறையில், எப்படியாவது நம்முடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும், அதன் மூலயமா நம்ம வந்து ஒரு நடிகனாக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், இயக்குனராக யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் தயாரிப்பாளர் இருந்தால் போதும் அப்படின்னு அழைவாங்க. அப்படி இருக்கும்போது இவன் தயாரிக்கிறன்னும் போது அமீர் ஒத்துக்கிட்டாப்பில், இதுதான் நடந்திருக்கும். இவருக்கே இவ்வளோ பைசா அதெல்லாம் வந்து யார் கேட்குறான்? அமீர் கேட்டிருக்க மாட்டாரு. சரி, இப்போ ரஜினிகாந்த் ஒரு படம் நடிக்கிறான்னு வைங்க, ஒருத்தர் ப்ரொடியூசர் போகிறாரு, நீ எப்படி சம்பாதிச்ச இந்த காசு? இல்லை கூட இருந்த நண்பர் இல்லை சார், அதனால கேட்குறேன் சார். யாரு? ஜாபர் சாதிக். நண்பர்ன்னு சொன்னால் இவர் படம் தயாரிப்பதுக்கு பிறகுதான் அவர் நண்பர் ஆகிறார். அதுக்கு முன்னாடி நட்பெல்லாம் இல்லை. இந்த படம் தயாரிக்கின்ற வந்து கேட்டுட்டு இருக்காரு, இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும் போது சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அவனும் ஃபைனான்ஸ் பண்ணுறான். பண்ணும்போது அப்போ என்ன இது, ஒரு ஃபைனான்சியர் நமக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு சந்தோஷத்தில் நண்பருன்றாரு, உறவினர் உறவினர்ன்றாரு. தென் மாவட்டத்துக்காரங்க ஒரு பழக்கம், தூரத்து உறவினர் இருந்தால் உறவினர்ன்றாங்க. நம்ம அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். பாய் யார் தெரியுமா, நான் யாரும் நினச்சேன் பாய், நம்ம மச்சான் பாய், நம்ம மாமா பாய், தென் மாவட்டத்தில் இது ஒரு பழக்கம். அந்த அடிப்படையில் அமீர் பேசியிருக்கலாம் மேபி, புரிஞ்சுங்களா? ஆனால் அமீருக்கு 100% தெரிய வாய்ப்பு இல்லை. இன்னொரு கேள்வி சார் எனக்கு, ஏன்னா இது கூட இவர்கள் கூட வெற்றிமாறன், பரோதா சூரி, விஜய் சேதுபதி இவர்கள் பேரெல்லாம் அடிபடுது. ஆனால் அமீர்ன்றவரை மட்டும் தாக்குறதுக்கு காரணம் அந்த மதத்தை மீன் பண்ணுறதுனால எதுனா இருக்கு? எங்க அமீரே ஜாயின் பண்ணுறாங்கும் போது இது வெற்றிமாறனோ அல்லது விஜய் சேதுபதியோ எல்லாம் சேர்க்கறது வந்து முழுக்க முழுக்க அரசியல் கால் புரிச்சு, அது இல்லாமல் அவங்க இருக்கக்கூடிய இமேஜை கெடுக்கிறதுக்கு போகிறது நோக்கத்தோடு. இப்போ வேற என்ன இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஜாஃபர் சாதி கடத்தினா கடத்தினான், அவன் ஏற்கனவே கடத்தி மாட்டினவனா மாட்டினவன், ஏற்கனவே குண்டச்சட்டத்தில் இருந்தவன், சிடி கடத்தல், சிடி சினிமா சிடியை தயாரிக்கிற விஷயத்தில் குண்டச்சட்டத்தில் 8 மாதம் ஜெயிலில் இருந்திருக்கான், வெளியே வந்து தான் பவுடர் கடத்திருக்கான். இப்போ இன்னொரு விஷயம் தெரியுமா, மாரிதாஸ் இன்னும் நாதாடி என்னென்னோ பேசுது அமீரை பற்றி, இவனுக்கு தில்லு இருக்கான். ஏன்னு சொன்னால் அந்த வருஷம் சரியாக தெரில, அந்த குண்டஸ்லேருந்து வெளியே வந்திருக்கான். வெளியே வந்துட்டு இவங்ககிட்ட 1-2 கிலோ வெளியே பவுடர் கிடச்சிருக்கு, மாட்டிருக்கு. இவன் தம்பி உட்பட 7 பேர் 6 பேர் இப்படி சுற்றி பிடிச்சிட்டாங்க, எல்லாமே ரவுண்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அடி செம்ம அடி அடித்து பவுடரை சீஸ் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பால் கணக்கராஜின்னு ஒரு வழக்கினர், அவர் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட 5 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. எவ்வளோ? 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபா இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து பால் கணக்கராஜ், அந்த அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடியாப்பம் மாவும் இந்த பவுடரும் ஒரே மாதிரியாக இருக்குமா, இந்த 6 கிலோ பவுடர் எடுத்துகிட்டு இடியாப்பம் மாவு வச்சுட்டு வந்துட்டாங்க. பவுடர்? ஆமாம், இடியாப்பம் மாவு வச்சுட்டு பவுடர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த இடியாப்பம் மாவை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சா இது மாவுன்னு வருது. மாவுன்னு வந்தோடனே கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் எங்கள் கிளைண்ட்டை வந்து பொய்யான குற்றச்சாட்டில் கைது பண்ணியிருக்காங்க, இது மாவு அப்படின்றபோது அவன் கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இதை மாமா வேலை பண்ணி அவனை விடுவிச்சது யாருன்னு சொன்னீங்கன்னா பால் கணக்கராஜின்ற வழக்கிறார். இன்றைக்கி பால் கணக்கராஜ் எங்கே இருக்கார்? எங்கே இருக்கார் பால் கணக்கராஜ்? எங்கே இருக்கு தெரியாதா? பிஜேபி துணை தலைவராக இருக்கார் மாரிதாசன். அவருக்கும் என்ன சார்? அப்போ மாரிதாசன் நாதாரி அதை பற்றி பேச வேண்டியதானே, பால் கணக்கராஜ் ஜாஃபர் சாதிக்கு என்ன தொடர்புன்னு பேச வேண்டியதானே. ஒரே இனமாச்சு சார், ஒரே இனமாச்சு, அவங்க எப்படி அதை பற்றி குறை? அப்போ நீ வந்து அமீரை எதுக்கணுன்ற? அமீர் வந்து இடது சரியா இருக்காரு. ஏங்க அன்னைக்கு பால் கணக்கராஜ் 5 லட்சம் ரூபா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொடுத்து இன்னும் இவன் ஒரு 10 லட்சம் ரூபா வாங்கியிருப்பான்னு வைங்க, பால் கணக்கராஜ் 10 லட்சம் ரூபா வாங்கியிருப்பான்னு வைங்க, வாங்கி அவனை விடுவிக்காமல் இருந்தால் அவன் 10 வருஷம் உள்ளே இருந்திருப்பான்ல, இது வெளியும் உள்ளே இருந்திருப்பான்ல அவன்,
இன்னைக்கு இப்படி ஒரு குற்றச்சாட்டில் அவங்க மாட்டிருக்க மாட்டான் இல்லையா, இப்படி ஒரு அவப்பேர் அவனுக்கு ஏற்பட்டிருக்காது இல்லையா. அப்போ அன்னைக்கு அந்த குற்றவாளிக்கு துணை இருந்தது இதே பாஜக காரணங்க. இதை ஏன் பொது வெளியில் பேசுறதுக்கு பயப்படுறானுங்க எல்லாருமே? ஒரே கட்சி சார், அவங்கள ஒரே ஆதரவாளர், அவங்க எப்படி எதிர்கட்சி மட்டும் தான் தாக்கணும். அப்போ ஏன் அமீரை பேர் நோன்ற? அதான் சொன்னேன் சார், இதே சரியா அவர்கள் நோனலாம். அதான் சொல்றேன், இப்போ ஒருத்தன் வந்து இப்போ என்ன மாதிரி ஒருத்தன் வந்து அஞ்சு வேலை தொழுதுகிட்டு ஒழுக்கமாக நேர்மையாக உண்மையாக இருந்தான்னு வச்சுக்கலாம், அவனை என்ன சொல்றது இவனுங்கெல்லாம் டெரரிஸ்ட்டு, இவனுக்கு எப்படி பாருங்க தொழுகைகளுக்கு கரெக்டாக இருக்காங்க. நம்ம வணக்க வழிபாடே நம்ம கரெக்டாக இருக்கும், எந்த தவறான வழியிலும் போகக்கூடாதுங்க. பர்ஃபெக்டாக இருந்தாலும் நம்மளை ஒரு மாதிரியாக கொண்டு போய் சேர்க்குறானுங்க. சரி, இதேமாரி நான் முள்ள மாதிரி முடிச்சதுக்கு பவுடர் வியாபாரம் அந்த கஞ்சா வியாபாரம் அப்படி பண்ணிக்கிட்டு ஒருத்த முஸ்லீம் அப்படி மாறி போனான்னா அவனையும் நேரம் கிடைச்சானா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தீவிரவாதம் பயங்கரவாதம் சேர்க்கறது சேர்க்குறீங்களா இல்லையா? அது அப்போ உங்களுக்கு வந்து உண்மையிலே போதை ஒழிப்புற எண்ணமோ அல்ல தீவிரவாதத்தை ஒழிக்கிற எண்ணமோ இல்லை, உங்களுக்கு எண்ணம் என்னன்னா முஸ்லீமை எதிர்க்கணும். அதான் சார் முதல்ல சொன்ன கூட அவங்களாம் விட்டு அமீரை மட்டும் அதான் முஸ்லீமை எதிர்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல் கட்சியிலே போய் பாருங்க, ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒருத்தவனை எம்எல்ஏ எம்பி ஆக்கணுங்க ஆக்க மாட்டானுங்க, அந்த கட்சியில் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் ஒருத்தன் இருப்பான் பேரளவுக்கு முஸ்லீமாக இருப்பான், எவன் போனாலும் காலில் விழுவான், எவன் போனாலும் அவன் கும்படி சாமியும் போடுவான், ஆனால் பேர் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கும். அந்தமாரி நபரை என்ன பண்ணுவானுங்க, எம்எல்ஏ ஆக்குவானுங்க எம்பி ஆக்குவானுங்க, அவன் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியை அங்கீகரிப்பானுங்க. இந்த நாதாரி அரசியல்வாதிங்க உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை யாருமே இவனுக்கு பண்ண மாட்டானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்காரு அவன், என்ன பெரிய இதுவா எல்லா கட்சியிலுமே ஒரு நேர்மையான ஒரு இஸ்லாமியருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது எதனால சார், எதனால அந்த காழ்ப்புணர்ச்சி வருது அவங்களுக்கு? காழ்ப்புணர்ச்சி எதனாலன்னு சொன்னா அந்த சமூக பற்று அவனுக்கு இருக்கும், நாளைக்கு நம்மளே வந்து திசை மாறி வேற கூட்டணி வைக்கும் போது இவனுக்கு வச்சிருந்தேன்னு சொன்னா இவன் நம்மளை எதிர்த்துட்டு போயிடுவான், விலகிடுவான், விலகினான்னு சொன்னா அப்ப கெட்ட பேர் விடும். ஆனா இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த முள்ள மாறி முடிச்ச வைக்க இப்ப திமுக இருக்கானுங்களே, யாராவது ஒரு முஸ்லீமே சொல்லுங்க. எந்த விஷயத்துக்கு சார்? கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் அங்க அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் பொறுப்பு கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த சமூகத்தினுடைய ஆதரவு அந்த முஸ்லீமுக்கு இருக்குமா? இருக்காது, அவனுக்கு அது தேவையில்லை. ஆனால் தேவைங்கும்போது பிரதிநிதித்துவம் பார்த்தோம். ஓகே ஓகே சார், பல்வேறு தகவல்களை கூறுனீங்க, உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.